எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடியது மே மாதம் 5ஆம் தேதி 2023 வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி திருநாள். இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் இந்த டைமை நீங்கள் தவற விடாதீங்க. நினைத்ததையெல்லாம் கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த சித்ரா பௌர்ணமி நேரமானது கருதப்படுகிறது. அதாவது பௌர்ணமி திதி அப்படிங்கிறது மாதந்தோறும் இடம்பெறுகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் இடம்பெறும் ஒவ்வொரு பௌர்ணமியும் சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரா பௌர்ணமி என்று சொல்லப்படுகிறது. நிறைய சிறப்புகள் பெற்ற பௌர்ணமியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த பௌர்ணமியின் திதியானது எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரை இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 5ஆம் தேதி இரவு 11:33 வரை இந்த பௌர்ணமி திதியாகப்பட்டது இருக்கிறது. இந்த பௌர்ணமி திதி வரக்கூடிய நேரத்திலே குறிப்பிட்ட சில ஆன்மீக விஷயங்களை நாம் செய்யும்போது அளவில்லாதபடி நன்மைகளை உங்களால் அடைய முடியும். அது என்ன சார் ஆன்மீக விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்களால் அருளப்பெற்ற சோடசக்கலை நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த டைமிங், இந்த டைமிங்கை பயன்படுத்தி நம்மால் விரும்பியது அனைத்தையும் உங்களால் அடைய முடியும். அது என்ன சார் சோடசக்கலை அப்படின்னா, சிவன் பிரம்மா விஷ்ணு என்று சொல்லக்கூடிய மூன்று தெய்வங்களினுடைய ஒன்று சேர்ந்த திருவருளான தெய்வம்தான் திருமூர்த்தி தெய்வம் என்று சொல்லுவது. இந்த திருமூர்த்தி தெய்வத்தின் அருள் ஒரு சேர இந்த பூமியில் விழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம்தான் இந்த சோடசக்கலை நேர காலகட்டம் அப்படின்னு சொல்கிறது. இந்த சோடசக்கலை நேர டைமிங் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பௌர்ணமி திதியாகப்பட்டது எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது வரும். 2 மணி நேரம் தொடர்ந்து வரும். இந்த 2 மணி நேரத்தில் குறிப்பிட்ட 5 நொடிகள் இந்த சோடசக்கலை டைமிங்காக வரும். அது ஆரம்பத்தில் வரும், நடுவில் வரும், இறுதியில் வரும். ஆனால் 5 நொடிகள் இடம்பெறும். நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பலாம், அந்த 5 நொடிகள் என்னவென்று சொல்லுங்கள், ஆரம்பமா நடுவா இறுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்ல முடியாது. ஏன்னா சித்தர்கள் வந்து இந்த 2 மணி நேரத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள், அந்த 5 நொடிகளை ரகசியமாக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா மனுஷன் கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சோடசக்கலை டைமை எப்படி கணக்கீடு பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். பௌர்ணமி திதி எந்த டைமில் நிறைவு பெறுதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரியணும். அந்த பௌர்ணமி திதி முடியக்கூடிய நேரத்திற்கு முன்னாடி 1 மணி நேரம், பின்னாடி 1 மணி நேரம், இதுதான் பார்த்தீங்கன்னா சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்கிறது. மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வரும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், மே மாதம் 5ஆம் தேதி இரவு 11:33 வரை இந்த பௌர்ணமி திதியாகப்பட்டது இருக்கிறது. அப்படி பார்த்தா நிறைவடையும் நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்னாடி, 1 மணி நேரம் பின்னாடி. அப்படின்னா 10:33 முதல் 12:33 வரை இந்த 2 மணி நேரத்தை சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் என்ன சார் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழு தியானத்தில் ஈடுபடணும். பூஜை அறையிலேயோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலேயோ நீங்கள் கிழக்கோ வடக்கு பார்த்தோ உக்காந்துட்டு, அதாவது நீங்கள் தரையிலையோ பலகையிலையோ, தரையில் உட்கார மாதிரி இருந்தால் ஒரு துணி போட்டு நீங்கள் உட்காரணும். அப்படி உக்காந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சு, அந்த தட்டில் ஒரு அகழ் விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டுக்கோங்க. இந்த தீபத்து முன்னாடி நீங்கள் அமர்ந்துட்டு சிரத்தையோடு இறைவனை வணங்க வேண்டும். கண்களை மூடிட்டு ஏதாவது மந்திரங்களை, ஓம் நம சிவாய மந்திரத்தை கூட சொல்லலாம், சொல்லி ஏதாவது ஒரு ஆசையை மனதிலே எண்ணி நீங்கள் தியானத்தில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபட்டால் இந்த 2 மணி நேரத்தில் குறிப்பிட்ட 5 நொடிகள்
உங்களுக்கு கிளிக் ஆகும். அப்படி கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களோட மன ஆசை எது நீங்கள் பிரியப்பட்டு வேண்டனாலும் அந்த பிரியப்பட்டு வேண்டின அந்த மன ஆசை எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறதுல துளி அளவிற்கு கூட ஐயம் எதுவுமே கிடையாது. இது வந்து எல்லா பௌர்ணமி திதிகள்லையும் வரும் என்றாலும் கூட சித்ரா பௌர்ணமி அவ்வளவு சிறப்பு. செய்த பாவங்களை நீக்கும் பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி திருநாள் என்று செய்யக்கூடிய இறை வழிபாட்டிற்கு எந்த அளவுக்கு பலன் இருக்குதுன்னா உங்களுடைய பஞ்சமா பாவங்களும் விலகி இறுதி காலத்திலே வைகுண்ட பதவியோ அல்லது கைலாய பதவியோ உங்களுக்கு கிடைப்பதற்கு வழிவகை செய்யும் அற்புதமான பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி நாளில் உபவாசம் இருந்து இறைவனை வழிபாடு செய்கிற பட்சத்தில் சகலவிதமான தோஷங்களும் விலகி வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் மட்டுமே கிடைக்குங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பௌர்ணமி திருநாளில் வர அந்த சோடசக்கல நேரத்தை பற்றி நான் விளக்கமாக சொன்னேன். இது ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என எல்லாரும் செய்யலாம். எல்லோருக்கும் சமமான பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இது அமையும். அதே நேரத்தில் இந்த சோடசக்கலை நேரத்தை பயன்படுத்தி எல்லா மன ஆசையும் நிறைவேற்றி கொள்ளலாம்னு நான் சொன்னேன். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அதே மாதிரி திருமண காரியங்கள் கைகூறுறதுன்னு எல்லாமே உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும், என்ன நடந்தால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என நினைக்கிறீர்களோ அது நடக்க வேண்டும் என இறைவனிடம் பிரார்த்தித்து வழிபாடு செய்து நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது சகலவிதமான பிரச்சனைகளும் சகலவிதமான தோஷங்களும் உங்களை விட்டு அகலும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி திருநாளன்று செய்யக்கூடிய தான தர்மங்கள், அதாவது பகல் பொழுதில் நீங்கள் தாராளமாக தான தர்மங்களை செய்யுங்கள், சாப்பாடுகளை கொடுங்கள், அது கூடுதலான சிறப்பு. சித்ரா பௌர்ணமியில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு உங்களுக்கு மேலோகத்தில் செய்த பாவங்களுக்கு விளக்கு கொடுக்கப்படும். மனிதர்கள் யாருமே முழுசும் நன்மை செஞ்சவங்களும் இல்லை, முழுசும் தீமை செஞ்சவங்களும் இல்லை. தெரியாமல் செய்த குற்றத்திற்கு கண்டிப்பாக தண்டனை குறைவு, தண்டனை இல்லைன்னு சொல்ல முடியாது. தெரியாமல் செய்கிற குற்றத்திற்கு தண்டனை ரொம்ப குறைவு. அந்த தெரியாமல் செய்யும் குற்றங்கள் மட்டுமே நம் பரிகாரத்தின் மூலமாக விடுபடும். பல பேர் பஞ்சமா பாவங்களை செஞ்சுட்டு நான் இப்போ நான் வந்து பரிகாரம் சேர விடுபடுமான்னு கேட்குறாங்க, அது கிடையாது. நம் இந்து சாஸ்திரம் சொல்வது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லுது. அது என்னென்னா மரண தருவாயில் தான் அதுக்கான ரிசல்ட் தெரியுமா, நம்மளுடைய மரணம் எப்படி என்பதை வைத்து நாம் புண்ணியம் செய்தவர்களா பாவம் செய்தவர்களா என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறியாமல் செய்த பாவங்கள் அறவே அறுபட சித்ரா பௌர்ணமியில் தான தர்மம் செய்வதும் சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கிடையாது. நம் இந்து சாஸ்திரம் சொல்வது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லுது. அது என்னன்னா மரண தருவாயில் தான் அதுக்கான ரிசல்ட் தெரியுமா, நம்மளுடைய மரணம் எப்படி என்பதை வைத்து நாம் புண்ணியம் செய்தவர்களா பாவம் செய்தவர்களா என்று தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறியாமல் செய்த பாவங்கள் அறவே அறுபட சித்ரா பௌர்ணமியில் தான தர்மம் செய்வதும் சிறப்பான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.